ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நிவர் புயல் அப்படிங்கிற புயல் வந்து வந்ததும் வந்துச்சு, நம்மளுடைய நியூஸ் சேனலுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமா போயிருச்சு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை டக்கு டக்குன்னு மியூசிக்க போட்டு பிரேக்கிங் நியூஸ் வந்து போட்டுறாங்க. இந்த சந்திரமுகி படத்துல வந்து வடிவேல் சொல்லுவாரு பாத்தீங்களா, கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு. அது மாதிரி உங்களோட பிரேக்கிங் நியூஸ பார்த்தாலே பயமா தான் இருக்கு. இன்னொரு ஒரு டயலாக் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இதுக்கு எதுக்கு இத்தனை தடவை திரும்புற, அதுக்கு அந்த சாமியாரே தேவலாம் போல அப்படின்னு சொல்லுவாருல. அது மாதிரி அந்த புயலே தேவலாம் போல இவங்களோட பிரேக்கிங் நியூஸ் கம்பேர் பண்ணும் போது, சரி ஓகே, இருந்தாலும் டக்கு டக்குன்னு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நியூஸ் சேனல். புயல் வெள்ளம் மழை இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அடிக்கடி பேப்பர்ல வந்து ஒரு சோகமான செய்தியை வந்து நம்ம படிப்போம். என்ன செய்தி அப்படின்னா, கழிவு நீர் தொட்டி இல்ல செப்டிக் டேங்க்குள்ள இறங்கி சுத்தம் பண்ணும்போது திடீர்னு விஷவாயு தாக்கி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம படிச்சிருப்போம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில 180,000 குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பிதான் இருக்காங்களா. சோ இவ்வளவு அபாயகரமான ஒரு தொழில். இந்த செய்தியை வந்து நம்ம படிக்கும் போது நமக்குள்ள வந்து ஒரு ஏக்கம் இருக்கும், இந்த பிரச்சனைக்கு வந்து எப்ப ஒரு விடிவு காலம் பிறக்கும், மனிதர்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக மெஷினை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும். இந்த பல கேள்விகளுக்கு வந்து விடை கொடுக்கிறது தான் இப்ப நான் சொல்ல போறது. இதற்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு தொடக்க புள்ளியை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 243 நகரங்களை வந்து தேர்வு செய்து அந்த நகரங்கள்ல வந்து இந்த மெஷினை வந்து கொடுக்க போறாங்களாம். அந்த மெஷினை வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், இல்ல வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் அவங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெஷினை கொடுக்கறதுக்கு வந்து பொருள் உதவியும் வந்து நம்மளுடைய அமைச்சகம், மத்திய அமைச்சகம், நகர்ப்புற அமைச்சகம் வந்து அதை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 243 நகரங்களை வந்து முதல் கட்டமாக தேர்வு செஞ்சிருக்காங்க. 2021 ஆகஸ்ட் 15 வந்து இந்த 243 நகரங்கள் முழுமையாக இந்த மெஷினை வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மீதி இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 100 பேர் வந்து விஷவாயு தாக்கி வந்து இறந்து போயிருக்காங்க. மனித கழிவுகளை மனிதனே அகற்ற அந்த கொடூரமான நடைமுறையை வந்து முடிவு கொண்டு வரதுக்கான ஒரு தொடக்க புள்ளியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஒரு டிசிஷனை வந்து எடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இந்த செய்தியை வந்து கண்டிப்பா பொதுமக்கள் வந்து அப்ரிசியேட் பண்ணணும். ஆனா எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் வந்து இந்த செய்தி வந்து வெளியிடப்படவே இல்லை. இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். பீகார்ல வந்து இப்ப சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அப்ப ஓவைசி அவர்களுடைய கட்சி வந்து 5 தொகுதிகளை வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் இந்த கட்சிக்கான வாக்குகளை வந்து ஓவைசி அவர்கள் பிரிச்சாரு. அதுவும் ஒரு தோல்விக்கான மிக முக்கியமான காரணமா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டில் வந்து 2021 சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்க போகுது. இதுல ஓவைசி அவர்களுடைய கட்சியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டியிட போதான். திமுகவோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து ஓவைசி அவர்களுடைய கட்சி வந்து நிறைய முறை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா திமுக வந்து அதற்கு வந்து செவி சாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓவைசி கட்சியுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. இதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து 30-35 இடங்கள்ல வந்து ஓவைசி அவர்களுடைய கட்சி வந்து தனியா போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால திமுக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிகப்படியான சிறுபான்மையின மக்கள், இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் வந்து திமுக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஓவைசி அவர்கள் வந்து தனியா போட்டியிட்டாங்க அப்படின்னா அந்த வாக்குகளை வந்து அவர் பிரிக்கிறதுக்கு அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அதன் காரணமாக வந்து திமுக கொஞ்சம் ஒரு சங்கடத்தில் இருக்காங்க. இப்ப என்னாக போகுது, பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து ஓவைசி அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்க போறாங்களா, இல்ல ஓவைசி அவர்கள் தனியா வந்து போட்டியிட போறாரா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாக்கணும். ஓவைசி கட்சியுடைய தமிழக பொறுப்பாளர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பாஜக வந்து நேரடியான எதிரி, ஆனா காங்கிரஸ் வந்து மறைமுகமான எதிரி. திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க, அதன் காரணமாக எங்களுடைய கட்சி வந்து திமுக சேராது, நாங்க தனியா தான் போட்டியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து போக போக தெரியும், பொறுத்திருந்து பாக்கலாம். கடைசியா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிவர் புயலை பத்தி பார்த்தே ஆகணும். நிவர் புயல் இன்று இரவுல இருந்து நாளை காலைக்குள்ள வந்து கரையை கடக்கும், காரைக்கால் மாமல்லபுரம் நோக்கி கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று வீசும் போது 120 கிலோமீட்டர்ல 130 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு பல நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிருக்காங்க. ராணுவம் வந்து சப்போர்ட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்ம பல புயல்களை பார்த்தாச்சு. இருந்தாலும் இந்த புயலுக்கு வந்து கவனக்குறைவா இருந்துட வேண்டாம், எல்லாம் சேஃப்டியா இருங்க. கவர்மெண்ட் சொல்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. மழை பெய்யும் போது வெளியே போக வேண்டாம். இந்த மின்சாதன பொருட்களை வந்து கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் பேனிக் ஆக வேண்டாம், நியூஸ் சேனல் போடுற அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பார்த்து பதட்டம் அடைய வேண்டாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேஃப்டியா இருங்க, பத்திரமா இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.